2020 ஆண்டு சிவகாசி அருகே 8 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை வழங்கி போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் விக்னேஷ் ராஜாவிடம் கேட்கலாம். வணக்கம் விக்னேஷ் ராஜா, இது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம் சார். கடந்த 2020 ஆண்டு சிவகாசி அருகே 8 வயது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் இந்த வடமாநிலத்தைச் சேர்ந்த குற்றவாளிக்கு ஆயுள் காலம் முழுவதும் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சீவில்புத்தூர் அருகே கொங்களாபுரத்தைச் சேர்ந்த பத்மா தம்பதியினர் 8 வயது மகள் அதே பள்ளியில் உள்ள அரசு பள்ளியில் 5ஆம் வகுப்பினர் பயின்று வருகிறார். அந்த 2020 ஆண்டு ஜனவரி 20ஆம் தேதி சிறுமிக்கு பாலியல் சென்று பள்ளிக்கு சென்றுவிட்டு இயற்கை உபாதை கழிக்க சென்ற நிலையில் மறுநாள் சிறுமியின் உடல் சடலமாக மீட்கப்பட்டது. பிரேத பரிசோதனையில் சிறுமி கொடூரமான முறையில் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டது உறுதி செய்யப்பட்டது. இந்த சம்பவத்தில் குறித்து சிவகாசி நகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து நடத்திய விசாரணையில் நூல்பேட்டை கம்பெனி பணியாற்றிய 21 வயதான மஜமலி என்ற அசாம் மாநில தொழிலாளி சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தது தெரிய வந்தது. பின்னர் கைது செய்யப்பட்ட மஜமலி மீது கொலை வழக்கு, ஆயுள் கடத்தல், போக்சோ உள்ளிட்ட 7 பிரிவில் இங்கே வழக்கு பதிவு செய்யப்பட்டு வழக்கு விசாரணை சீவலிபுத்தூர் மாவட்ட போக்சோ நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு குறித்த தீர்ப்பு முன்பு நீதிபதி அரசு தரப்பு மற்றும் குற்றம் சாட்டப்பட்டவரின் தரப்பு வழக்கறிஞரிடம் தண்டனை குறித்து கருத்து கேட்கும் பதிலுக்கும் 5 மணி நேரம் விவாதிக்கப்பட்டது. அப்போது 12 வயது கீழ் உள்ள சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தது, கொடுங்காயம் ஏற்படுத்தியது, கொலை செய்தது உள்ளிட்ட குற்றம் நிரூபணமானதால் மேலும் இது ஒரு காட்டு முன்னாடித்தனமான செயல் என்றும் இது போன்ற குற்றங்களை பொதுமக்கள் ஏற்கவில்லை எனவும் கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என எதிர்பார்த்ததாகவும் நீதிபதி பூர்ணஜெயன் தெரிவித்து வடமாநில குற்றவாளிக்கு ஆயுள் காலம் முழுவதும் சிறை தண்டனையும் 22,000 அபராதம் விதித்து தீர்ப்பு வழங்கியுள்ளார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ் ராஜா.